நல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் சோ ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விக்ரம் மட்டும் செத்துட்டாருனா நல்லா இருக்கு. நல்லா ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டாங்க. நல்லதா இருக்கு வார் சீன்ஸ்லாம். இதுல எனக்கு மியூசிக்கே தெரியல. சீக்வென்ஸ் தான் நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் சொதப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் பாகுபலியை பார்த்துட்டு அது இதுங்கிறாங்க. நம்ம கதையை நம்ம தான் சொல்ல முடியும். அப்படிங்கும் போது ரெண்டு பாட்டெலாம் மூணாவது பாட்டாக எடுத்துலாம் சுருக்கிட்டாங்க. அப்படிங்கும் போது ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதான் மாதிரியா இருக்குது. நிறைய சீன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. லவ் சீன்ஸ் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதான் மாதிரியா இருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வேறு மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ தான் போய் பார்ட் 1 பார்க்க போகிறேன் ஆர்வமாக. எப்படி ப்ரோ பார்ட் 1 பார்க்காமலே பார்ட் 2 அதெல்லாம் புரியுதுண்ணா. த்ரிஷாக்காக வந்தேன் இது போதும். பார்ட் 2 கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது டெஃபினட்டாக இருக்குது ப்ரோ. டெஃபினட்டாக இருக்குது. பார்ட் 1 அளவுக்கு இது இல்லை. கதை படிச்சிருக்கீங்களா? கதை புக்கு ஓரளவுக்கு தான் ப்ரோ படிச்சிருக்கேன். ஆனால் புக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இந்த பசங்களுக்குலாம் வந்து ஃபுல்லாலாம் படிக்காதீங்கப்பா சொல்லிட்டு இவ்வளோண்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா? அது மாதிரி ப்ரோ இதை வந்து புக்கை எடுத்து ஷார்ட் ஃபிலிம் விட்டா மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ படிக்காமலே படம் பார்த்தா நமக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. அது ஃபஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக கதை நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இதில் அவ்வளோ ஸ்லோவெலாம் இல்லை, லேக்கெலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். அதாவது அந்த பிளான் போடுறதுலாம் ஓரளவுக்கு லேக்காக தான் இருக்கும். அதாவது இன்ட்ரோவில் வரைக்கும் பெருசாக லேக் இல்லை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் லேக் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஆதித்ய கரையான் கொண்டதுக்கப்புறம் திருப்பி வேற லெவல் ஆகிடுது. மியூசிக் சூப்பரா இருக்கு. இந்த ஏதனா ப்ரோ பாவம் போட்டு கொல்றாங்க ப்ரோ மனுஷனை. ரெண்டுமே ஒண்ணா பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து செம ஸ்டோரி இது. ரெண்டு நம்ம வந்து கேப் ஆயிடுச்சுல, நம்ம எப்போ ஒரு 9 மாசம் 10 மாசமும் கேப், 1 இயர் கேப் இது. அந்த அதுக்கு இதுக்கும் அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டரில் தான் இருக்கும். இன்றைக்கி பொன்னி செல்வன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது குறித்து மக்களோட கருத்து நம்ம கேட்கலாம் வாங்க. பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னாங்க? நிறைய பேர் எதற்கு வந்து படம் சரியில்லை, எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. எல்லா படத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர முடியாதுண்ணா. நம்ம படத்தில் இருக்க கதையை மட்டும் பார்த்தா பத்தாது. அவங்க பண்ண டெக்னிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கு. விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு தான். பார்ட் 1 அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஏதோ அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இது கொஞ்சம் ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? 1 விட 2 எப்படி ப்ரோ இருக்கு? 2 நல்லா தான் இருக்கு. 2 நல்லா இருக்கா? பார்ட் 1 2 டிஃபரன்ஸ் இருக்கா? ரெண்டுமே சரியே தான். சூப்பரா இருந்துது ப்ரோ. நல்லா இருந்துது ப்ரோ. நல்லா இருந்துதா? பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே நல்லா இருந்துது. ரெண்டுமே பார்ட் 1 பார்ட் 2 ஓட டிஃபரன்ஸ் இருக்கா ப்ரோ? டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அது தெரியல இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சோ இந்த பாட்டே எல்லாம் முஸ்டாது. சோ பாத்துக்கான வாய்ப்பே நான் ஆதகங்க போயிட்டாரு. நந்தினி இல்ல. ஸோ நான் நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சாப்பிட்ட 12 வரையும் இருக்குது. ஒன்றும் தெரியாது. மழை சிம்பிளாக முடிச்சிட்டாது. இல்லை ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. ரெண்டு பாட்டுமே நல்லா சொல்கிறா. டே வாடா ரெண்டு பாட்டை புக்குக்கு இதுக்கு என்னடா கடை போய் பார்த்துருந்தோம்ல. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. புக்கு படிச்சிருக்கீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? எப்படி பார்ட் 1 பார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்லைண்ணா ரெண்டுமே கண்டினியூஷனாக இருக்குது. நல்லா படிச்சிருக்கீங்களா? இல்லைண்ணா நான் படிச்சதில்லை. நான் புக்கு படிக்காமலே அந்த கதை என்னன்றது நம்ம புக்கு படிக்காமலே நான் அதான் நான் புக்கு படிக்கல. நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்தது. இப்போ பார்ட் 1 பார்ட் 2 உள்ள டிஃபரன்ஸ் இருக்கா ப்ரோ? பார்ட் 1 தானா? பார்ட் 1 தானா? இப்போ பார்ட் 2 பார்ட் 2 நந்தினி கேரக்டர் நல்லா இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இப்போ பார்ட் 1 பார்ட் 2க்கு வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை பிரதர். நம்ம PS1க்கு இருந்த ஹைப்பு PS2க்கு இல்லை. அப்படிங்களா? சொன்ன மாதிரி PS2க்கு சுத்தமாக இல்லை. இதுவே நான்லாம் டிக்கெட் எடுக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு படம் அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது படம். படம் சில பேர் சரியில்லை அப்படின்றாங்க. சேச்சாங்க இல்லை செகண்ட் ஹாஃபில் தான் லைட்டாக லேக் இருக்குது. அதுவும் இந்த கான்வர்சேஷன் சீன் விக்ரம் செத்ததுக்கப்புறம் சில லேக் அதிகமாகவே இருக்குது. அது ஜென்ரலாக வர்றது தான். ஏன்னா இப்போ ஒரு எமோஷனல் சீன்னா அதுக்கப்புறம் லேக் வச்சா தான் படம் ஓடும். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ பார்ட் 1 பார்ட் 2 உள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது? டிஃபரன்ஸ் எல்லாம் கதையோட ரிலேட்டடாக இருக்கு. நல்லா இருக்கு. பார்ட் 2 கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆமா அது டெஃபினட்டா இருக்கு ப்ரோ. டெஃபினட்டா இருக்கு. பார்ட் 1 அளவுக்கு இது இல்லை. கதை படிச்சிருக்கீங்களா? கதை புக்கு ஓரளவுக்கு தான் ப்ரோ படிச்சிருக்கேன். ஆனால் புக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இந்த பசங்களுக்குலாம் வந்து ஃபுல்லாலாம் படிக்காதீங்கப்பா சொல்லிட்டு இவ்வளோண்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களே அந்த மாதிரி என்ன போட்டிருப்பாங்களா அது மாதிரி ப்ரோ இதை வந்து புக்கை எடுத்து ஷார்ட் ஃபிலிம் விட்டா மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. படம் நல்லா தான் பாட்டு ஒன்றை விட பாட்டு வந்து இல்லை அப்படி சொல்ல முடியாது, தொடர்ச்சியான கதை தானே ஃபுல்லாக காட்ட முடியாது. சில பேர் வந்து எதிர்பார்ப்பு பாட்டும் பெருந்த அளவுக்கு இல்லைன்றாங்க. ஓ அப்படி இல்லை ப்ரோ, அது எல்லாம் பாகுபலியை பார்த்துட்டு அது இதுங்கிறாங்க. நம்ம கதையை நம்ம தான் சொல்ல முடியும். அப்படிங்கும் போது ரெண்டு பாட்டெலாம் மூணாவது படம் எடுத்துலாம் சுருக்கிட்டாங்க அப்படிங்கும் போது ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதான் மாதிரியா இருக்குது, நிறைய சீன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, லவ் சீன்ஸ் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதான் மாதிரியா இருக்காங்க. இப்போ படிக்காமலே படம் பார்த்தா நமக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. அது ஃபஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக கதை நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இதில் அவ்வளோ ஸ்லோவெலாம் இல்லை, லேக்கடாக இல்லை, நல்லா தான் இருக்குது படம். அதாவது அந்த பிளான் போடுறதுலாம் ஓரளவுக்கு லேக்காக தான் இருக்கும். அதாவது இன்ட்ரோவில் வரைக்கும் பெருசாக லேக் இல்லை, இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் லேக் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஆதித்ய கரையாங்க கொண்டதுக்கப்புறம் திருப்பி வேறு லெவல் ஆகிடுது. நல்லா இருக்குது இல்லை ஓரளவுலாம் இல்லை ப்ரோ, நிஜமா நல்லா இருக்குது ப்ரோ, ஹைப்பாக இருக்குது ப்ரோ. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்துக்கே போயிடுவீங்க ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் தைரியமாக காசு செலவு பண்ணி தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்ட் ஒன் பார்த்தீங்க, பார்ட் டூவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பார்ட் ஒன்னில் வந்து நல்லா இருந்துச்சு, பார்ட் டூ கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2 to 5 minutes வந்து பார்ட் ஒன்னில் என்ன நடந்துச்சுன்னு ஜென்ரலாக காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது, ஓகே இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. கதை வந்து பக்காவாக கொண்டு போகிறாங்க. ஓவரால் படம் வந்து சூப்பராக சூப்பர் நல்லா தான் இருக்குது. அதே எப்படி ப்ரோ நல்லா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, புரியலாம். புரியுது புரியுது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் புரியல, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். படம் நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. எப்படி அவ்வளோ நல்லா இல்லை, இது பார்க்கலாம் பார்க்கலாம். படம் நல்லா தான் இது, படம் நல்லா இருக்கா? எப்படி ப்ரோ புக்கு படிச்சிருக்கீங்களா? புக்கும் நான் படிக்கல ப்ரோ, இவர் படிச்சிருக்காரு, 5 புக்கும் படிச்சிருக்காரு, அதனால தான் வளர்த்துட்டு வந்தேன். அப்படிங்களா? நல்லா தான் போயிடுச்சு. புக்கு படித்தவங்களுக்கும் இப்போ படம் பார்த்ததுக்கும் உங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ? ரெண்டும் ஓரளவு ஈக்குவல் தான் ப்ரோ இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒன்றும், எல்லாம் ஓகே தான். வந்து 12 பக்கம் வருது, இதில் வந்து 2 பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதி ஸ்கிப் பண்ணிட்டாங்க, சுருக்கிட்டாங்க ரொம்ப, இது அதே நல்லா சுருக்கிட்டாங்க. வேறன்னா கடைசியாக கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு தஞ்சாவூர் கோயிலில் கட்டின மாதிரி அடிச்சிடலாம், பரவாயில்ல. லெட்டரில் போட்டாங்க, அது வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆனால் இது மணிரத்னம் எப்படி இந்த கதை புக்கு படிச்சிருக்கீங்களா? புக்கு ஏதோ அரைகுறையாக படித்தேன் ப்ரோ, நல்லா படிச்சுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா படம்? சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, சரியாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கா? புக்கு படிச்சிருக்கீங்களா ப்ரோ? புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்களா? ஆனால் இதில் உங்களுக்கு கதை இந்த கதை தான் அப்படின்னு கிளைமேக்ஸில் ஓகேவா? சரிண்ணா, நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் தான். சில பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அது வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்து ப்ரோ, நடுவில் போகும்போது கொஞ்சம் சரியில்லை ப்ரோ, கொஞ்சம் லேக் ஆகுது. ஆமாம். இப்போ நெக்ஸ்ட்டு சவுண்ட் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. எஃபெக்ட் இல்லைன்றீங்களா? ஆமாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் சவுண்ட்லாம் இல்லை ப்ரோ. ஆனால் புரியுதுல உங்களுக்கு? ஆ புரியுது ப்ரோ, புரியுது. இல்லைனா சில பேர் வந்து படம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப 2 பாட்டுமே நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்கிறாங்க, இதுக்கு 2 பாட்டாக எடுக்கிறதே கஷ்டம், அவ்வளோது முயற்சி பண்ணியிருக்கு. இதில் வந்து 2 இதில் முடிக்கலாம். புக்கு வேறு, ஸ்டோரி புக்கு நான் படித்தேன் ப்ரோ, புக்கு வேறு இது வேறு ப்ரோ. ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ, எதிர்பார்க்கல ப்ரோ. கிளைமேக்ஸ் கரிகாலன் செம்மையா பண்ணிடுறாரு, லெவலுக்கு இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. எவ்வளோ 7 ஸ்டார் கொடுக்குறான் ப்ரோ, சூப்பராக இருக்கு படம். ஓகே ப்ரோ. அப்படிங்களா? இப்போ சில பேர் வந்து படம் வந்து ஃப்ளாப் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க, சரியில்லைன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? படம் நல்லா தானே இருந்துச்சு, ரெண்டுமே கண்டினியூவாக பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரொம்ப கேப் வந்துச்சா, பழைய கதை மறந்துட்டோம். இது புதுசாக பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. நீங்கள் புக்கு படிச்சிருக்கீங்களா சார்? நம்மளுக்கு படிக்கலாம். ஆனால் புக்கு படிக்காமலே அந்த கதை நமக்கு புரியுதில்ல. ரெண்டுமே ஒன்றா பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து செம்ம ஸ்டோரி. இது ரெண்டு நம்ம வந்து கேப் ஆயிடுச்சுல, நம்ம எப்படியோ ஒரு 9 மாதம் 10 மாதமும் கேப், 1 இயர் கேப் இது அந்த அதுக்கு இதுக்கும். அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தாச்சு நான் ஃபஸ்ட்டு இதுவும் செகண்டும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து மறுநாள் இந்த படம் பார்த்தவங்களுக்கு செம்மையாக இருக்கும். நான் 12 பக்கத்தில் இருக்க விஷயத்த இவர் 2 பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். 12 பக்கத்தில் இருக்கிற விஷயத்த 2 பாட்டில் சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த 2 பாட்டு பார்த்தோன்னே நமக்கு அந்த 12 பக்கத்தில் இருக்கிறது புரியுதுன்னு. ஆ புரியுதுண்ணா, நல்லாவே புரியுது. நமக்கு அந்த கதை படிக்காமலே இந்த கதை நமக்கு தெரிஞ்சது. ஆ தெரிஞ்சிருதுண்ணா, நல்லா இருக்கு. புக் அவுட்டும் இது வந்து எப்படி சொல்கிறது, அவரோட கற்பனையும் போட்டு கல்கி எழுதின அந்த புக்கையும் சேர்த்து வச்சு தான் இவர் வந்து ஒரு படமாக பண்ணியிருக்காரு. இப்போ கல்கி எழுதின அந்த புக்குக்கு ஈக்குவல் படம் நமக்கு புரியுதா? ஆ புரியுது, பக்காவாக புரியுது அவர். ஏன்னா அவரோட கற்பனையும் போட்டு பண்ணுறாருல மணிரத்னம் சார். புக்கை படித்தது இல்லை, பட் ஆடியோ கேட்டிருக்கேன். ஆனால் புக்கு படிக்காமலே அந்த கதை வந்து நமக்கு இந்த 2 பாட்டாக சொல்லியிருக்காரு. அது நமக்கு இந்த புக்கு படிக்காமலே நமக்கு அது தெரியுது. இப்போ நம்ம இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாவே நமக்கு அந்த கதை முழுசாக தெரியும்னு. தெரியும் ப்ரோ ஃபுல்லாக. ஆனால் உள்ள ட்விஸ்ட்லாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஏரமணி மியூசிக் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது ப்ரோ, மியூசிக்லாம் பக்கா ப்ரோ. பாட்டு ஒன்னோட இதில் நல்லா இருக்கா? அதே பிஜிஎம்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. எப்படி சார், எப்படி மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கா ப்ரோ? இல்லை பிஜிஎம் அவ்வளோ இல்லையா? மியூசிக்லாம் புரியல, மியூசிக்லாம் பயங்கரண்ணா. மியூசிக் எப்படி ப்ரோ இருந்தது? ஏற மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது ப்ரோ, தரமாக இருந்தது ப்ரோ. ஏற மியூசிக்லாம் வேறு லெவலுக்கு படம் சரியில்லைன்னு சொல்லி சில பேர் இல்ல சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா ஃபைட் கடச்சே கிளைமேக்ஸ்ல ஃபைட் சூப்பரா இருக்கு. ஏரகுமான் அப்ப வேற லெவல்ல பண்ணிட்டாரு. ஏரகுமான் நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இதுல வந்து மியூசிக்லாம் நல்லா பண்ணிருக்காரு. இதுல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. ஆமா சாங்ஸ்லாம் ஓகே தான் நல்லா தான் இருக்கு. ஏரகுமான் பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க. கதை எல்லாருக்குமே கன்வே ஆகுது நல்லாவே புரியுது. மியூசிக்லாம் எப்படி இருக்குது ஏரகுமான்? மியூசிக் சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்தது ஏரகுமான்? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. ஏரகுமான் சொல்ல முடியுமா? மியூசிக் எப்படி இருக்குது? சில பேர் அந்த படம் வந்து லைட்டாக லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆச்சு அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகல லைட்டாக அங்கே லேக் ஆச்சு அவ்வளோதான். படம் வந்து சூப்பராக ஓகே தான் நல்லா தான் போச்சு. ஓகே இப்போ மணிரத்னம் வந்து பார்ட் ஒன்னு பார்ட் டூவில் என்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு ப்ரோ? நல்லா இருக்குது அது கரெக்டாக தான் சார். விக்ரம் ஆக்ஷன் எல்லாமே ஃபைட் சீக்வென்ஸ் இதெல்லாம் எப்படி எல்லாமே செம்மையாக இருந்தது ப்ரோ. வச்சு செஞ்சார் ப்ரோ கெத்து ப்ரோ. ஏ ரமன் மியூசிக் எப்படி போகிறது? சூப்பராக இருக்குது. ஏஆர் ரமன்னால தான் அந்த படமே இப்போ டாப்பு. ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். விக்ரமோட ஆக்டிங்லாம் நான் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தேன். இருக்க ஃபைட் சீக்வென்ஸ் இதெல்லாம் எப்படி போகிறது? ஃபைட் சீக்வென்ஸ்லாம் லாஸ்ட்டில் தான் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது. சில இடத்துல லேக் ஆகுது. ஃபைட் கொஞ்சம் ரொம்ப போச்சு நல்லா இருக்குது. ஃபைட் சீன்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. லாஸ்ட்ல வந்து 2 நிமிஷம் பேசிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. அதில் ஃபுல்லாகவே அந்த சோழ நாடு எப்படி இது பண்ணுறது கான்கர் பண்ணுறது பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லாக. தவிர ஃபைட் சீன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்காது. இது டெஃபினட்டாக ஓவரால் கதை எப்படி இருக்குது? ஓவராலாக பரவாயில்ல ப்ரோ. ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம் ப்ரோ. நிறைய பேர் வந்து இந்த பாகுபலியோட மிஞ்சிரும் அப்படி இப்படிவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். மணிரத்னம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் டேரக்டர் பண்ணலாம் நல்லா எடுத்துருக்கலாம். லெவலுக்கு இது இல்லை ப்ரோ. ஆனால் நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னும் 3 பாட்டு கூட வச்சு நல்லா பண்ணிருக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப அவசரமாக பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த படமே. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணி கூட இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணி கூட அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா பாட்டு 1 விட 2 கொஞ்சம் லேக் ஆகுதுன்றீங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஃபைட் சீனு லாஸ்ட்டாக அந்த போர் நடக்கும் ப்ரோ. நான் கதையை சொல்ல போர் நடக்கும். அந்த போர் 2 நிமிஷத்தில் முடிச்சுடுவாங்க ப்ரோ. பாருங்க இப்படி கீழே குனிஞ்சு மேலே பக்கத்துக்குள்ளே பிடிச்சி போயிட்டு ப்ரோ ஃபைட்டு அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் நல்லா பண்ணல. சரி ஓவரால் படம் ஓகே 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 தான் ஓரளவு பார்க்கலாம் அவ்வளோதான். விக்ரம் சார் ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? ஐயோ விக்ரம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் பார்த்து அவர் லெஜெண்ட் ப்ரோ. அவர் அதை சொல்லவே என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ. அந்த போல பண்ணியிருக்காரு ப்ரோ. நிறைய பேர் வந்து திரிஷா கோசெல்லாம் வந்துன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சோழர்களுக்காக தான் வந்தேன். சோழர்களுக்காக தான் பார்த்தேன். மியூசிக் டைரக்டர் அவர் மியூசிக் சொல்லம்மா அம்மாங்க கலகிருக்காரு. சில பேர் வந்து சேன்று கேட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது. இந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் ஒரே மாதிரி நினச்சா எதிர்பார்க்க முடியாது. அது ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் ஸ்டோரி வேறு மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இருந்தது நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் இருக்கா அது? அந்த ஸ்டோரி அப்படி தான். இப்போ 5 சாப்டர் எடுக்க முடியாதுல்ல. அவர் 2 சாப்டர் தானே எடுத்தார். அதுக்கு எப்படி எடுக்க முடியுமோ அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஓவரால் படம் சூப்பர் நல்லா தான் இருக்குது. கதை கரெக்டாக இருக்குது அவ்வளோதான். வேறு அதுக்கெல்லாம் கரிகாலன் சோழன் இறந்தது எப்படி அதான் கதை. அந்த கதைக்கு என்னென்ன யார் சூழ்ச்சி பண்ணாங்க எப்படிலாம் பண்ணாங்க கதை.